சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உக்ரைன் மீது நடத்திய மிகப்பெரிய தாக்குதலால் உக்ரைன் மக்கள் இருளில் மூழ்கியிருக்கிறார்கள். இவற்றுக்கிடையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மனித குலத்தையே நெருக்கடிக்கு தள்ளுவார் அப்படின்னு சொல்லிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இறுதியாக இஸ்ரேலுடனான போரில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருப்பதாக ஹிஸ்புல்லா தலைவர் நயிம் ஹாசிம் அறிவித்திருக்கிறார். இது பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமின்றி நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா, மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் கடந்த சில வாரங்களில் மீண்டும் உச்சமடைந்திருக்கிறது. இதற்கிடையே நள்ளிரவு நேரத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலால் பல லட்சம் உக்ரைன் மக்கள் இருளில் மூழ்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வெளியாகி இருக்கின்ற நிலையில் அது பார்க்கவே அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே ஆண்டுக்கணக்கில் மோதல் நிலவி வருகிறது. இடையில் சில காலம் அமைதியான சூழல் நிலவிய போதிலும் இப்போது மீண்டும் பதற்றமானது அதிகரித்திருக்கிறது. மேற்குலக நாடுகள் தங்கள் நாட்டின் நீண்டதூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி அளித்த நிலையில் இதுவே மீண்டும் பதற்றம் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இதற்கிடையே உக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய அதிபர் புடின் சில பகீர் எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார். அதாவது, தாக்குதல் குறித்து உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் இருக்கின்ற 3 கட்டளை மையங்களை தாக்குவதற்கு தான் முடிவெடுப்பதாகவும், அந்த மையங்களை புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மூலம் தாக்கப் போவதாகவும் புடின் அச்சுறுத்தியிருக்கிறார். உக்ரைன் நாட்டினுடைய எனர்ஜி கட்டமைப்பை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதனால் உக்ரைன் நாட்டினுடைய மின்சார சப்ளை மிகவும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அங்கு மக்கள் இருளில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது, சுமார் 90 மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் சுமார் 100 ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலில் தான் உக்ரைன் நாட்டினுடைய எனர்ஜி கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் இப்போது வெளியாகி இருக்கிறது. அதில் இருள் சூழ்ந்திருக்கின்ற நேரத்தில் வானத்தில் இருந்து கண்ணை பறிக்கின்ற வகையில் இடி விழுவது போல செரமாரியாக ஏவுகணைகள் பாய்கிறது. பார்க்கவே அச்சமாக இருக்கின்ற இந்த தாக்குதல் உக்ரைன் நாட்டினுடைய எனர்ஜி கட்டமைப்பை கடுமையாக பாதித்திருக்கிறது. உக்ரைன் நாட்டில் இப்போது கடும் குளிர் நிலவுகின்ற சூழலில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் ஹீட்டர்களை கூட இயக்க முடியாமல் மக்கள் பரிதவித்து போயிருக்கிறார்கள். மேற்குலக நாடுகளினுடைய ஏவுகணைகள் மூலம் தங்கள் நாட்டிற்குள் உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் அப்படின்னு சொல்லியே ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே 3 ஆண்டுகளாக போரானது தொடர்கின்ற நிலையில் சமீப காலங்களில் போர் பதற்றம் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. ரஷ்ய அதிபர் புடின் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கீவ் நகரில் இருக்கின்ற ராணுவ மையங்கள், ராணுவ தொழிற்சாலைகள் அல்லது கட்டளை மையங்கள் மீது ஒரேஸ்னிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்படலாம், அதற்கான வாய்ப்புகளை நாங்கள் நிராகரிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை ரஷ்யா தன்னுடைய ஒரேஸ்னிக் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தினால் அது மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியே அஞ்சப்படுகிறது. முன்னதாக கடந்த வாரம்தான் ரஷ்யாவானது தன்னுடைய அதிநவீன ஒரேஸ்னிக் ஏவுகணைகளை உக்ரைன் மீது ஏவி சோதனை செய்தது. இந்த ஏவுகணை மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த விடயத்தை புடினே முன்பு கூறியிருக்கிறார். மேலும் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கேற்ற பதிலடி தரப்படும் என்றும் புடின் எச்சரித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவிகள் செய்து வருகிறது. இதற்கிடையேதான் ரஷ்யாவினுடைய ஒரேஸ்னிக் என்று பெயர் கொண்ட ஏவுகணையால் அமெரிக்காவின் 9 ராணுவ தளங்களை தரைமட்டமாக்க முடியும் என்ற தகவல் வெளியாகியிருப்பது அமெரிக்காவினுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வெறுமனே 25 நிமிடங்களில் இந்த ஏவுகணையால் அமெரிக்காவினுடைய 9 ராணுவ தளங்களை தாக்க முடியுமா? அதுதான் அமெரிக்காவிற்கு தற்போது பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. இதற்கிடையேதான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையில் இந்த போர் விரைவில் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க அதிபரானதும் 24 மணித்தியாலத்தில் இந்த போரை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி டிரம்ப் கூறியதுதான் இதற்கு காரணம். அதே போல தேர்தலில் அவர் வென்ற பிறகும் நிலைமை மாறியது. டிரம்புக்கு ரஷ்ய அதிபர் புடின் வாழ்த்து தெரிவித்தார். அதே போல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் கூட டொனால்டு டிரம்பால் விரைவில் போர் நிறுத்தப்பட இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார். ஆனால் தற்போது நிலைமை என்பது தலைகீழாக மாறியிருக்கிறது. ரஷ்யா உக்ரைனிடையே கடும் மோதல் போக்கு உருவாகி இருக்கிறது.
இதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. ரஷ்யாவை சமாளிப்பதற்கு அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தான் உக்ரைனுக்கு உதவி வருகிறது. அமெரிக்கா பிரிட்டன் சார்பில் உக்ரைனுக்கு ஏவுகணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு ஜோ பைடன் அனுமதி வழங்கியிருக்கிறார். இதையடுத்து ரஷ்யா மீது உக்ரைனானது அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி சரமாரியான தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதனால் கோபமடைந்த ரஷ்ய அதிபர் புடின் பதிலுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறார். குறிப்பாக உக்ரைனில் இருக்கின்ற டினிப்போ நகரின் மீது ரஷ்யாவினுடைய புதிய வகை ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரேஸ்னிக் அப்படின்னு சொல்லிய இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஒலியை விட 10 மடங்கு வேகத்தில் செல்கின்ற திறன் கொண்டது. தற்போது இந்த ஏவுகணை சோதனையை ரஷ்யா தீவிரப்படுத்துகின்ற நிலையில் அமெரிக்காவினுடைய நிலைமை வந்து மிக மோசமாக மாறியிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்த ஒரேஸ்னிக் ஏவுகணைகள் மூலம் உக்ரைனை மட்டுமன்றி அமெரிக்காவினுடைய விமானப்படை தளங்களையும் கூட ரஷ்யாவால் குறிவைக்க முடியும். உக்ரைன் நாட்டின் ராணுவம் தரப்பில் இந்த ஏவுகணை பற்றி கூறும்போது ஒரேஸ்னிக் ஏவுகணை என்பது மக் 10 வேகத்தில், அதாவது மணிக்கு 12,300 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடும் அப்படின்னு சொல்லியும், வினாடிக்கு 3.40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக் 10 வேகத்தில் ஏவுகணை செல்வதால் இதனை இடைமறித்து தாக்குவது என்பது கடினமானதாகும். அது மட்டுமன்றி இந்த ஏவுகணையால் அதிகபட்சம் 5,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் தாக்குதல் நடத்த முடியும். அப்படி பார்த்தால் இந்த ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா ஐரோப்பாவினுடைய பெரும்பான்மையான இடங்கள் மட்டுமன்றி அமெரிக்காவினுடைய மேற்கு கடற்கரை பகுதியிலும் தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டுமன்றி அமெரிக்கா மட்டுமின்றி பிற நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய 9 பாதுகாப்பு படை தளங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளையும் இந்த ஏவுகணையால் குறிவைத்து தாக்கி அளிக்க முடியும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், 2,100 கிலோமீட்டர் தொலைவில் குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை இந்த ஏவுகணையால் 11 நிமிடங்களில் தாக்க முடியும். அதே போல 2,500 கிலோமீட்டர் தொலைவில் பக்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தளம் மற்றும் 2,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அலஸ்காவில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தையும் 12 நிமிடங்களில் தாக்க முடியும். 2,650 கிலோமீட்டர் தொலைவில் கத்தாரில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய விமானப்படை தளத்தையும் 13 நிமிடங்களில் தாக்க முடியும். மேலும் 5,100 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்காவினுடைய பியர்ஸ் ஹார்பர் நாவல் மற்றும் விமானப்படை தளத்தை 25 நிமிடத்தில் தாக்கி அளிக்க முடியும். இதுபற்றி ரஷ்யாவின் ராணுவ எக்ஸ்பர்ட் அனடோலி மாத்விசு கூறுகையில், இந்த ஏவுகணையானது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது என கூறியிருக்கிறார். இதன் மூலம் ஒரேஸ்னிக் ஏவுகணையால் அணு ஆயுத தாக்குதலையும் மேற்கொள்ள முடியும். இதன் மூலம் ஒரு ஏவுகணை மூலம் 6 ராக்கெட்களை குறிவைத்து அளிக்க முடியும். ஒரு ஏவுகணையில் 6 வெடிபொருள் அல்லது அணு ஆயுதங்களை நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒரு ஏவுகணை மூலம் 6 ராக்கெட்களை குறிவைத்து அளிக்க முடியும். அதுதான் அமெரிக்காவினுடைய தூக்கத்தை தற்போது கெடுத்திருக்கிறது. இருப்பினும் தற்போது வரைக்கும் ஒரேஸ்னிக் ஏவுகணை மூலம் அமெரிக்காவை தாக்குவது பற்றி ரஷ்யா தரப்பிலிருந்து எந்தவித தகவல்களும் தெரிவிக்கவில்லை என்பது ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். இவற்றுக்கிடையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தனது ஹைப்பர்சோனிக் அணு ஆயுத குவியல்களால் உலகை மிக மோசமான நெருக்கடிக்கு தள்ளுவார் என அந்த நாட்டின் மிக ஆபத்தான நபர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது மனிதகுலத்தின் முடிவாக மாறும் ஆபத்து இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரஷ்யாவினுடைய செல்வாக்கு மிக்க நாடாளுமன்ற உறுப்பினரான அன்ட்ரே லுகோவோய் என்பவரே விளாடிமிர் புடின் தொடர்பில் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். புடின் விமர்சகர் அலெக்சாண்டர் லிட்மினென்கோ என்பவரை கடந்த 2006 லண்டனில் வைத்து கொடிய பொலோனியம் 210 பயன்படுத்தி கொலை செய்தவர்தான் இவர். தற்போது புடின் தொடர்பில் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். 58 வயதான லுகோவோய் லண்டனில் விசாரணைக்காக தேடப்பட்டு வந்தாலும் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையால் நாடு கடத்தலில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர். இந்த நிலையில் ரஷ்ய ஊடகம் ஒன்றில் கலந்துரையாடி இருக்கின்ற லுகோவோய் உலகினுடைய பல நாடுகளிடம் தற்போது அணு ஆயுதங்கள் இருக்கின்றன, அணுசக்தி மோதல்களினுடைய சாத்தியத்திற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய அணு ஆயுத கோட்பாட்டை மாற்றியிருக்கிறோம், அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வரம்பையும் குறைத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவை போருக்கு தள்ளியது மேற்கத்திய நாடுகளை என குற்றம் சாட்டியிருக்கின்ற அவர், மேற்கத்திய நாடுகளுக்கு தாம் அடிமையாக வேண்டுமா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். மனிதகுலத்தின் முடிவு குறித்துத்தான் விளாடிமிர் புடின் தற்போது விவாதித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்ற அவர், நம்மிடம் 2 வாய்ப்புகளே இருக்கிறது, உலக நாடுகளினுடைய அழிவு அல்லது ரஷ்ய வரலாற்றின் முடிவு என்று குறிப்பிட்டிருக்கிறார். லிட்மினென்கோவினுடைய மரணம் குறித்த கொலை விசாரணை தொடர்பாக ஸ்கொட்லாந்தால் லுகோவோய் தேடப்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற உக்ரைன் பிரதேசங்கள் மொத்தமாக நேட்டோ பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டால் மட்டுமே ரஷ்யாவுடனான போர் என்பது முடிவுக்கு வரும் என ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். அத்தகைய திட்டம் உக்ரைனால் ஒருபோதும் பரிசீலிக்கப்படவில்லை, ஏனெனில் இது உத்தியோகபூர்வமாக வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். போரை நாம் முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் நிலப்பரப்பு மொத்தமாக நேட்டோ பாதுகாப்பில் கொண்டுவரப்பட வேண்டும், அதை மிக விரைவாக முன்னெடுக்க வேண்டும், அதன் பின்னர் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை பேச்சுவார்த்தைகளூடாக திரும்ப
பெற முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கடந்த மாதம் போர் நிறுத்தம் தொடர்பாக தமது திட்டம் தொடர்பில் மேற்கத்திய நாடுகளின் தலைவர்களுடன் ஜெலன்ஸ்கி கலந்துரையாடினார். ஆனால் உக்ரைனை ஆதரிக்கும் சில மேற்கத்திய நாடுகள் ஜெலன்ஸ்கியினுடைய திட்டத்தை ஏற்க தயக்கம் காட்டி இருக்கின்றன. போர் முடிவுக்கு வரும் முன்னர் நேட்டோ அமைப்பில் உக்ரைனை இணைத்துக் கொள்வதில் இதுவரை ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. இதனிடையே உக்ரைனில் குடியிருப்பு பகுதிகள் மீது ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளால் உக்கிர தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. கடுமையான உறைபனி வெப்பநிலையில் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வெப்பம் மற்றும் மின்சாரம் இல்லாமல் தவிக்கவிடப்பட்டிருக்கிறார்கள். பிரித்தானிய பிரதமர் ஹெய்ஸ் டார்மர் இந்த தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் விவாதித்திருப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் இந்த செயலை கடுமையாக விமர்சித்திருக்கின்ற அவர் இன்னொரு தொகுப்பு ஸ்டோம் சாடோ ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்புவதாகவும் உறுதியளித்திருக்கிறார். மறுபுறம் இஸ்ரேல் லெபனான் தொடர்பாக பார்த்தால் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்த பிரகடனத்தை ஹிஸ்புல்லா தலைவர் நயிம் ஹாசிம் பெரிய வெற்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லா குழுவை அழிக்கின்ற முயற்சியில் இஸ்ரேலை தோற்கடித்து விட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புதன்கிழமை காலை போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பின்னர் முதல் உரையில் பேசியிருக்கின்ற ஹாசிம் இது தெய்வீக வெற்றி அப்படின்னு சொல்லியும் 2026 ஜூலையை விட பெரிய வெற்றி அப்படி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஜூலை 2006 மிஞ்சுகின்ற மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் தற்போது எதிர்கொள்கின்றோம் என்று அதிகாரப்பூர்வமாகவும் தெளிவாகவும் அறிவிப்பதற்கு நான் முடிவு செய்திருக்கிறேன் என்று ஹாசிம் குறிப்பிட்டிருக்கிறார். எதிரிகளை ஹிஸ்புல்லாவை அழிப்பதில் இருந்து தடுத்திருப்பதால் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஹிஸ்புல்லா வலுவிழக்கப்படும் என்று பந்தயம் கட்டியவர்களிடம் நாங்கள் தற்போது அவர்களுக்காக வருந்துகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களினுடைய பந்தயம் தோல்வியடைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேலினுடைய நட்பு நாடுகளான அமெரிக்கா மற்றும் பிரான்சால் ஏற்படுத்தப்பட்ட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அக்டோபர் 7 இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு தொடங்கிய 1 வருட கால மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இந்த ஆண்டு ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதை தொடர்ந்து இரு அண்டை நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் என்பது மேலும் அதிகரித்தது. இதையடுத்து இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்வதற்காக லெபனான் ராணுவத்துடன் நெருக்கமாக ஒருங்கிணைய போவதாகவும் ஹிஸ்புல்லா தலைவர் நயிம் ஹாசிம் குறிப்பிட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.